ஏ எல்லாரும் அங்க நிக்கோட்டா பிங்க் படம் பாத்துரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற மணி பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஏ ரெண்டாம் உலக போர் நடந்துச்சுல, அப்போ ஹிட்லரோட கப்பல் ரஷ்யால இருந்து ஜெர்மனிக்கு ஏகப்பட்ட தங்கத்தை ஏத்திக்கிட்டு வந்திருக்கு. ஆனா அது சொன்ன நேரத்துக்கு ஜெர்மனியை வந்து சேரல, கப்பல் கடல்ல எந்தால போச்சுன்னு தெரியல யாருக்கும். கடைசியா அது முங்கி போச்சுன்னு முடிச்சிட்டாங்க. இந்த தகவலை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் நீர்மூழ்கி கப்பல் கம்பெனில வேலை பார்க்கிற ஒரு கேப்டன் இன்னைக்கு காலத்துல ஹிட்லருடைய அந்த கப்பல் எந்த இடத்துக்குள்ள முங்கி கிடக்குன்னு கண்டுபிடிச்சிடறான். ஆனா அது பிளாக் சீன்னு சொல்லப்படுற கடலோட ஒரு பயங்கரமான பகுதி. என் கூட ஒரு டீம் தங்கத்தையும் அலைக்க தூக்கி இவனும் கப்பலுக்குள்ள கொண்டு வந்துடுறானு. ஏலே மக்கா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, மேல போலாமான்னு கேப்டன் நினைக்கிறப்ப, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அப்படிலாம் நீங்க ஈஸியா மேல போயிட முடியாதுன்னு அந்த இன்வெஸ்டர் அனுப்பிச்சு வச்ச ஆளு சொல்லுதான். யாம்ல அப்படி சொல்றன்னு கேட்டா, அவன் சொல்ற விஷயத்த கேட்டா கேப்டனுக்கு தலையே சுத்திடுது. இவங்க எல்லாம் இப்ப இங்க வந்து தங்கத்தை எடுக்கிறதே அந்த பிரைவேட் கம்பெனி போட்ட பிளானு தான். கேப்டனையும் அவனோட ஃப்ரெண்டுகளையும் நாம வேலையை விட்டு தூக்கிட்டோம்னா சம்பாத்தியத்துக்கு வழி இல்லாத அந்த கேப்டனை எப்படியாவது ட்ரை பண்ணி அந்த கடலுக்குள்ள தங்கத்தை எடுக்கிறதுக்காக போவான் அப்படின்னு அந்த கம்பெனிக்காரங்க முன்னாலேயே கணிச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் ஒரு போலியான இன்வெஸ்டரையே அந்த கம்பெனி உருவாக்கி கேப்டனுக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பலை கொடுக்கற மாதிரி கொடுத்து அவன் மேல தங்கத்தை எடுத்துட்டு வரப்ப இல்லீகலா கடலுக்குள்ள போய் தங்கத்தை எடுத்துருக்கான். முடிஞ்சாத்தி வாழ்க்கைக்கு தேவையான தங்கத்தை ஏர் ஜாக்கெட்ல வச்சு அனுப்பி அவனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறான். அவனோட லைஃப்ல கடைசி நொடியா இருந்தாலும் அவன் எடுத்த தங்கத்து மேல கெத்தா உட்கார்ந்துகிட்டு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே உயிரை விடுறான். ஆக மொத்தத்துல அந்த தங்கம் மறுபடியும் கடலுக்குள்ளேயே ஆந்து போயிருது. இதோட இந்த படம் முடியுது. ஏ நீங்க சொல்ற முடிச்சிடாங்க, லைக் கமெண்ட் நினைத்தியா பண்ணி விட்டு போங்க வரட்டா.